பென்சில் ஸ்டுடியோஸ் எஸ் ஆர் பிரகாஷ் பாபு எஸ் ஆர் பிரபு தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிக்கும் இருகப்பற்று அக்டோபர் 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மக்களவை தேர்தலில் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவரு சொல்றாரு, நான் என்ன செய்யணும்? டெல்லியில இருந்து அமித்ஷா இல்ல மோடி யாராவது பேச்சுவார்த்தைக்கு இது அவர் கட்சியே இல்லைங்க. அவரை ஏங்க பேசிட்டு இருக்கீங்க? நாங்க எப்பவுமே அவர் பதில் சொல்றதில்ல, அவரோட கட்சியை பாக்குறதில்ல. வீட்டு வரி ஏனைய வரிகள் நிலுவை இருந்தால் அதற்கு வட்டி வசூல் செய்கின்ற ஒரு அரசாங்கமாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. காலங்காலமாக காலதாமதமாக வீட்டு வரி செலுத்தினாலும் அதற்கு எந்த ஒரு வட்டியும் வசூல் செய்யப்படாமல் இருந்தது. இப்பொழுது விடியா திமுக அரசு காலம் தாழ்த்தி வீட்டு வரி கட்டினால் அதற்கும் இன்றைய தினம் வட்டி செலுத்த வேண்டும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. சார், இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் தொடர்ந்து இருக்கின்றாங்க, அவங்க வந்து உடனடியாக பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வருவதற்கு முன்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார், திராவிட திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பில் இடம்பெற்றதை தான் இடைநிலை ஆசிரியர்கள் வலியுறுத்தி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதை நிறைவேற்றுவது இந்த அரசினுடைய கடமை என்றால் அவர் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வாக்குறுதிப்படி அந்த இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்து பல நாட்கள் உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெற்று இருக்கின்றது சென்னையிலே. அதை இந்த அரசு பரிசீலித்து அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பின்படி இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். சார், சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோக்காக அதிமுக தொலைத்தொடர்பு இருக்கிற நுட்ப பிரிவில் இருக்கக்கூடியவங்களை கைது பண்ணியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? சமூக வலைதளத்தில் பரவின ஒரு வீடியோக்காக இவரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்து ஒரு சர்வாதிகார போக்கில் இருக்குது. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னால் வலைதளங்களின் வழியாக அது பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு குறிப்பாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீது தொடர்ந்து பொய் விளக்கு போடுவதுதான் இந்த அரசுடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரு காலத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். சார், தமிழக காவல்துறை இப்போ சமீப காலமாக நடைபெறக்கூடிய குற்ற வழக்குகளை வழக்குகள் பதிவு செய்யக்கூடிய அந்த வழக்கு பிரிவில் கூட நிறைய குளறுபடிகள் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதை மொத்தமாக அரசாங்கமே குளறுபடியாக தான் இருக்குது. அதனால் காவல்துறையும் குளறுபடியாக தான் இருக்குது. அரசாங்கம் நல்லா இருந்தது தானே காவல்துறை சரியான முறையில் செயல்படும். தலைமையே சரியில்லையே, தலைமை சரியாக இருந்தால் இந்த பிரச்சனைக்குள்ளே இடமளித்திருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தினந்தோறும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக இருக்கிறது. தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் இந்த செய்தி தான் அதிகமாக இடம் பெறுது. இப்போ கோவையில் நடந்த அந்த வழிப்பறி சம்பவங்கள், ஒரு சில வழிப்பறி சம்பவங்களுக்கு முறையான வழக்கு பதிவு செய்யாமல் சாதாரண ஒரு வழக்காக பதிவு செஞ்சு அதை கடந்து போகிறாங்க. நான் தான் சொல்கிறேன், இந்த அரசாங்கத்தினுடைய மெத்தனை போக்கு ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம். ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அப்படி ஆளுகின்ற இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட நிலைமை தான் நிலவும். மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மக்களவை தேர்தலில் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறார், அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ அவரை தான் கேட்கணும். மக்களிடத்தில் போய் கேளுங்க, யாருக்கு யார் யாருக்கு எதிரின்னு போய் கேளுங்க. மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லுவாங்க. அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி. 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி. பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடத்தில் மிகப்பெரிய நன்மை செய்து மக்களிடத்தில் பெரிய வரவேற்பு பெற்றுக்கின்ற ஒரு கட்சி. ஆகவே வேண்டுமென்ற திட்டமிட்டு சில பேர் சொல்கிறாங்க, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? உதயநிதி ஸ்டாலின் கூட இன்றைக்கி வந்து திமுக கூட யாருக்கு போட்டி அப்படின்றது வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி இருக்குது, இது கூட யார் போட்டி போகிறதுன்றதில்ல அப்படின்ற அவர் அப்படி தான் மாய உலகத்தில் மிதந்துட்டுருக்க. நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அதற்கு விடிவு காலம் பிறக்கும். சார், இன்னும் பாஜக மேலிடம் பொறுப்பாளர்கள் மட்டும் பேசிட்டுருக்காங்க அதிமுக தொடர்ச்சியாக? ஒருபோதும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தெளிவான முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த பத்திரிகை ஊடகங்கள் தான் நண்பர்கள் தான் ஏதாவது ஒரு இக்கு வச்சு போட்டுகிட்டே இருக்கிறீங்க. அது தினம் விவாதம் மேடை. இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பகுதி நிலை ஆசிரியர்கள்
போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, கைது பண்ணுறாங்க, விவாதம் மேடை எதை வைக்கிறீங்களா, பத்திரிகைகள் உடன்படி கேட்குறேன், ஒரு விவாதம் மடையாவது வைக்கிறீங்களா இந்த அரசாங்கத்தை பற்றி? பயம் என்ன பயம்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எங்களை பற்றிலாம் இப்படி விமர்சனம் செஞ்சீங்க. நடைபெறுகின்ற தவறை தர்ம நீதியாக நடுநிலையோடு ஊடகங்களும் பத்திரிகைகளும் சுட்டி காட்ட வேண்டும். அது உங்களுடைய கடமை என்ற இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். அவர் சொல்லிட்ட கருத்துக்கு நாங்கள் பொறுப்பாளி ஆக முடியாது. எங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே எங்களுடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் 25/9/2021 தெளிவுபடுத்தி விட்டோம். ஏகமான தலைமைக் கழகத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வாசித்து தொலைக்காட்சி வாயிலாக ஊடகத்தினர் வாசித்து நிலைப்பாட்டை முழுமையாக தெரிவித்து விட்டோம். இதை தினந்தோறும் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பியிருந்தால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம்? அமித்ஷா மோடி யாராவது இது எந்த விதத்தில் நீ கேள்வி கேட்குறேன்னு எனக்கு புரியல. இந்த ஊடகங்கள் பதில் எங்களோட உரமானவங்க நல்லா சொல்கிறது. ஏற்கனவே தலைமைக் கழகத்தில் 25/9/2023 தலைமைக் கழகத்தில் தலைமைக் கழகச் செயலாளர்கள், மாவட்ட கழகச் செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 கோடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டருடைய உணர்வுகளை அந்த கூட்டத்தில் பிரதிபலித்தாங்க. அதன் அடிப்படையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தையும் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகள் தெரிவிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் மீண்டும் இப்படி பேசிக்கிட்டு என்ன? பல மாநிலத்தில் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலையே. எங்களுடைய எண்ணம் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். ஊடகத்திலையும் வந்திருக்குது, பத்திரிகையிலையும் வந்தாச்சு. திருப்பி திருப்பி இதே தான் கேள்வி கேட்குறீங்க. நானும் திருப்பி திருப்பி இதே பதில் இருங்க. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். உங்களையும் சேர்த்து எனக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் பொதுவானது. இரண்டாவது, தமிழ்நாட்டு வளர்ச்சி பெற புதிய திட்டங்கள் வழங்கப்பட வேண்டும், அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு பிரதான கோரிக்கை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிக இடங்களில் வெற்றி பெறுகின்ற போது இதை முன்னிறுத்தும். இந்த மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். இன்றைக்கு தேசிய கட்சிகளெல்லாம் இன்றைக்கு பல்வேறு மாநிலத்தில் உள்ளடங்கியிருக்கு தேசிய கட்சிகள். அந்தந்த மாநில பிரச்சனை தான் அவையிலும் முன்னெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு கர்நாடக அரசு நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கொடுக்குதா? மதியில் அங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அரசாங்கம் தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா தண்ணி வேணுங்குது. அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியாக தண்ணி திறந்து விடக்கூடாதுங்கிறது. இதுதான் தேசிய அரசு. அதற்காகத்தான் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் தான் வாக்களித்து எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்கிறாங்க. அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கத்தான் நாங்கள் தனித்து போட்டோம் என்பதை இந்த நேரத்தில் உணர்த்துகிறேன். பொறுப்படுத்துறதே கிடையாது. நாங்க எப்பவுமே அவர் பதில் சொல்றதில்ல, அவர் ஒரு கட்சியை பாக்குறதில்ல. இந்த தேர்தலோட அவருக்கு அட்ரஸ் காணாத போயிருக்கும். இலவசம் தெரியாத ஒரு கட்சி ஆயிரும். பாஜக கூட்டணி முடிவுக்கு பிறகு பொதுமக்களிடையே வந்து அதிமுகவோட வரவேற்பு எப்படி இருக்கு சார்? நீங்க தான் சொல்லுங்க. பத்திரிகையால் உடல் தான் சொல்லுவேன். நான் என்ன கேட்டேன் சொல்லுவேன், சிறப்பாக இருக்கிறது தான் சொல்லுவேன். பத்திரிகையால் உடல் பிறகு தான் இதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எப்படி மக்களிடத்தில் வரவேற்பு என்பதை நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தினால் மிக தற்பொழுது புதிதாக மகிழ்ச்சியாக இணைவது சிறுபான்மையினுடைய மக்களுடைய இணைப்பு அதிகமாக இருக்கான்? ஆமாம், நிறையா இன்றைக்கு கூட சிறுபான்மை மக்கள் வந்து இணைஞ்சாங்க. நேற்று தினம் இணைஞ்சாங்க, நேற்றுக்கு முன்தினம் இணைந்தாங்க. பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் என்னை சந்தித்து அவருடைய கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு கட்சி. புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, சிறுபான்மை மக்களை காக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். கண்ணை இமைகாப்பதை போல சிறுபான்மை மக்களை நாங்கள் காப்போம். என்ன நீதிமன்றம் தான் சொல்லுவோம், அதை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்?
நீதிமன்றத்தில் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பல நீதிமன்றத்தில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு, அதாவது உண்மையான தீர்ப்பு கிடைக்கப்பட்டு விட்டது. அவர் மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாரு, அந்த மேல்முறையீடு நாங்கள் சந்திப்போம், சட்ட ரீதியாக சந்தித்து வெல்வோம். நிச்சயமாக சட்ட ரீதியாக சட்டங்களை கலந்து ஆலோசித்து எங்களுடைய கட்சி அவர்களுக்கு எந்த வகையில் ஆதரவு தருவோமோ அந்த வகையில் ஆதரவு தருவதற்கு நாங்கள் ஈடுபடுவோம். சார், இப்போ கோவை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வந்து சிறு குறு வியாபார தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின் கட்டணம் விகிதாச்சாரம் வந்து உயர்வாக இருக்குது. இந்த அரசில் வந்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதை பற்றி நீ உங்களுடைய பேச்சு ஏற்கனவே பல முறை பேசிட்டோம், இப்பொழுதும் பேசுவோம். இந்த ஆட்சி வந்த பிறகு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுவிட்டாங்க. கொரோனா காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு தொழில் மெல்ல மெல்ல அதாவது உயர்ந்துட்டு வந்தது, மெல்ல மெல்ல அது ஒரு ஒரு கடல்நிலையிலிருந்து உயர்ந்து வந்திருந்த நிலையில் இந்த மின்கட்டணம் என்ற மிகப்பெரிய பாரத்தை சுமத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12-52% உயர்த்திருக்கிறாங்க. அது சிறு குறு நடுத்தர தொழில் செய்கிறவர்கள்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே சிறு குறு நடுத்தரல் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். இதில் தான் அதிகமான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிது. ஆகவே அப்படிப்பட்ட தொழில் செய்கிறவர்கள் இந்த மின்கட்டணத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த அரசு மேலோட்டமாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சார சலுகை அதாவது மின்கட்டண சலுகை செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அது என்னென்று முழுமையாக எதிர்காலத்தில் தான் தெரியும். கூட்டணி பேச்சு வரும்போது உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், நிச்சயமாக தெரியும். இப்பொழுது இன்னும் நாள் இருக்குல்ல, தேர்தலுக்கு இன்னும் கொடுத்து 6-7 மாதம் இருக்கு, 6-7 மாதங்கள் இருக்கின்றன தேர்தலுக்கு. அப்பொழுது கூட்டணி எந்தெந்த கட்சி எங்களோடு வந்து கூட்டணி சேர்கின்ற பொழுது நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். திமுக வரக்கூடிய வாய்ப்பு ஏங்க, இன்னும் 6-7 மாதம் இருக்குது. எந்த கட்சி எந்த கூட்டணியோடு போய் சேரும் என்பதை உங்களுக்கு நன்றாக நாங்கள் தெளிவுபடுத்துவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்கும், வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி. மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.